பார்க்குறதுனால நம்ம அதை வந்து சர்க்கிள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். வெளியே ஒரு பெரிய சர்க்கிள், உள்ள ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா, இந்த சர்க்கிளை வந்து நான் ஜரி த்ரெட் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட இது இருக்கும் பார்த்தீங்களா, ரவுண்ட் ஷேப், அதை வச்சு சர்க்கிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கிடைக்குதோ, உங்கள் வீட்டில் இருக்கிற அதை எது வச்சு வேணாலும், பாட்டிலோட மூடி வச்சு சர்க்கிள் பண்ணிக்கலாம். நான் வந்து காயின்ஸ் வச்சு சர்க்கிள் பண்ணேன், காயின் 2 ரூபாய் காயினை வச்சு சர்க்கிள் பண்ணிவிட்டு நடுவில் குட்டி சர்க்கிள் நான் போட்டுக்கிட்டேன். இந்த சர்க்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஏவும் 2 டைப் இருக்குது. எப்படின்னா, அவுட்டர் சர்க்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, இன்னர் சர்க்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச். அந்த ரெண்டையுமே நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். ரெண்டுமே சேம் மெத்தட் தான். அந்த ரெண்டையும் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அது ஏன் அவுட்டர் சொல்கிறோம், அது ஏன் இன்னரில் சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நார்மல் சர்க்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அவுட்டர் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்க போகிறதுனால, நான் அவுட்டர் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி த்ரெட்டை எடுத்து லாக் பண்ணியாச்சு. இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக போய் குத்தி ஒரு செயினை இழுத்து அதை அப்படியே ஸ்டார்டிங் பாயிண்ட் கொண்டு வருவோம்ல, அதே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொண்டு வந்து இங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அப்புறம் பக்கத்தில் இந்த அளவுக்கு குத்திட்டு அதோட டைரக்ஷனில் இன்னருக்கு போகலாம். நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான், ஆனால் அதை சர்க்கிள் ஷேஃபில் நம்ம பண்ணி பார்க்குறோம். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னரில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பண்ணணும், ஏன்னா இன்னருக்கும் அவுட்டருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா. இன்னரோட சர்க்கிள் சின்னது, அவுட்டரோட சர்க்கிள் பெரியது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்காக ரெண்டையுமே நம்ம ஈக்குவலாக மேனேஜ் பண்ணணும்ல அந்த ஷேப்ஸை. அதுக்காக வெளியே கொஞ்சம் பெரிய சர்க்கிள் ஸ்பேஸ் விட்டு செயின் ஸ்டிச் பண்ணோம்னா, உள்ளே கொஞ்சம் குட்டியாக பக்கத்துலேயே போய் குத்துற மாதிரி பண்ணணும். இந்த ஷேப் நார்மல் பட்டன் ஹோல் தான், நம்ம டைரக்ஷன் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் நம்ம டைரக்ஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம்ல அதே மாதிரி தான் சர்க்கிள் ஷேப்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணணும்ல, அதுதான் சர்க்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச். லாக் பண்ணியாச்சு. இப்போ எப்படின்னா, சர்க்கிள் இது வந்து சின்னது, இதுக்கும் இதுக்கும் சேமாக இருக்கணும்ல, இது வந்து பெரியது. இந்த சின்ன இதோட டிஸ்டன்ஸும் இதுவும் சேமாக சுற்றி வரணும். நம்ம இங்கே பெரியது சேமாக பண்ணோம்னா இது பாதியிலே ஃபுல்லாகிடும், அப்போது வேறு மாதிரி ஆகிடும். இது சர்க்கிள் ஃபுல்லாகாது கரெக்டாக, அது வேறு ஷேப்பில் ஆகிடும். சேம் டிஸ்டன்ஸ், ஸ்டார்டிங்கில் எந்த டிஸ்டன்ஸில் நம்ம பண்ணுறோமோ அந்த டிஸ்டன்ஸில் தான் லாஸ்ட் வரைக்கும் பண்ணாதான் அந்த ஷேப் வந்து எப்பயுமே கரெக்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் பக்கம் பக்கமாகவே குத்துற மாதிரி இருக்கும். நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச், ஆனால் சர்க்கிளில் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஃபுல்லாக சர்க்கிள் ஃபுல்லாக ஃபுல் பண்ணலாம். பண்ண பண்ண உங்களுக்கே அந்த டைரக்ஷனுக்கு ஏற்றாப்பில் கை வந்துடும். ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரேமை சுற்றி சுற்றி பண்ணுற மாதிரி இருக்கும், போக போக உங்களுக்கே அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற பாரு நீடில் திரும்பிடும், கையும் திரும்பிடும். எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் தான், ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ நீங்கள் வரல, ஃப்ரேமை திருப்பி திருப்பி பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க, பரவாயில்ல. ஸ்டார்டிங்கில் ஃப்ரேமை திருப்பினாலும் கொஞ்ச நாளில் அது ஈஸி ஆகிடும். சர்க்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச் இந்த மாதிரி தான். இந்த மேக்ஸ் இதில் என்ன ஒரு மேக்ஸிமம் இதுனா, பட்டன் ஹோல் ஸ்டிச்சினால் அந்த நம்ம இப்படி குத்திட்டு இழுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இது கரெக்டாக டிகிரீஸ் ஆகணும். அந்த த்ரெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அதோடய ஷேஃபுக்கு போகணும். அது என்னென்னா, நம்ம மேலே இந்த நீடியில் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த த்ரெட் இந்த த்ரெட்டும் கீழே நம்ம ஹேண்டில் வச்சுருக்க த்ரெட்டையும் சேமாக ஒரே டயத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டிச்சஸ்லேயும் ரெண்டையும் சேமாக ஒரே டயத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அது ஈக்குவலாக அதோடய டைரக்ஷனுக்கு வரும். ஒன்றை இழுத்து ஒன்றை இழுக்கலைன்னா த்ரெட் கட் ஆகும், நூல் பிரியும், எல்லா மிஸ்டேக்ஸுமே வரும். ஸோ ரெண்டையுமே சேமாக ஹேண்டில் பண்ணணும். அது இழுக்க இழுக்க தான் அது ப்ராக்டிஸ் ஆகும். ஸ்டார்டிங்கில் இழுப்போம், அது குறையவே குறையாது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம் எதுக்குமேவும். எவ்வளோ பண்ணாலும் இப்போ எனக்கே ஒரு நூல் விட்டு விட்டு வருது, ஏன்னா நூல் த்ரெட் வந்து நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் அப்படி வருது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, எல்லாம் சரியாயிடும். ரெண்டுக்குமே சேம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும், அதுதான் முக்கியம். உள்ளே இருக்க சர்க்கிள் குட்டியாக இருக்கும், பெரிய வெளியே இருக்கிற சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெரிய சர்க்கிள்.
ஸோ அதோட வெளியே இருக்கிறதோட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி குத்துற மாதிரியும் உள்ளே இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பக்கம் பக்கமாக குத்துற மாதிரியும் இருந்தால் தான் அந்த சர்க்கிளை நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியும். இல்லைனா பண்ண முடியாது, அது வந்து ஆஃப்லேயே ஃபுல்லாகிடும். சின்ன சர்க்கிள் பெரிய சர்க்கிளுக்கு அப்புறம் இடம் இருக்கும், பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டையும் மீடியம் ஸ்பேஸ்லேயே பண்ணிட்டு வாங்க. இந்த டிசைன் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, இப்போ ஏதாவது ஒரு சைக்கிள் டிசைன் பண்ணுறோம்னா அந்த சைக்கிள் சக்கரத்துக்கு யூஸ் பண்ணலாம். அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செயின் செயின் சைக்கிளுக்கெல்லாம் எப்படி கம்பி இருக்கும் அந்த மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பண்ணுறது ரியலாக இருக்கணும், அதுக்காக தான் இத்தனை ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதையும். ரொம்ப ஈஸி தான், பட்டன் ஹோல் ஸ்டிச் அந்த ஷேப் ப்ராக்டிஸ் மாதிரி சர்க்கிளில் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தா உங்களுக்கு வந்து எப்படி வெளியில் அவுட்டர் சர்க்கிள் தானே நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன், அந்த அவுட்டர் சர்க்கிள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது, ஒரு ஃபுல் ஆன மாதிரி தெரியுதா? இன்னர் சர்க்கிள் வந்து கொஞ்சம் என்னன்னா ஸ்பேஸ் விட்ட மாதிரி அந்த மாதிரி தெரியுதா? அதுதான் சொல்கிறேன். இன்னும் இன்னர் சர்க்கிள் கிளாஸ் நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் பார்க்கும்போது அதோடய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும், இன்னரில் எந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்தாச்சு, வந்துட்டு இங்கே எப்படின்னா இது அப்படியே இங்கே நம்ம என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணோம்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா இங்கே ஒரு நடுவில் ஒரு கேப் மாதிரி இருக்கும்ல, அதை ஃபில் பண்ணணும். ஸோ நார்மல் அந்த ஸ்டெயின்ஸ் மாதிரி இங்கே போட்டுட்டு இங்கே எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். அந்த கேப்பே இருக்கக்கூடாது, அந்த ஸ்டிச்சஸ் ஃபில் பண்ண மாதிரி தெரியணும்ல, அதுக்காக சொல்கிறேன். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த இதுக்குள்ளே பக்கத்தில் போய் உள்ளே குத்தி த்ரெட் எடுங்க. எண்டு நாட்டுக்கு சொல்கிறேன் நான், ஏன்னா ரெண்டும் இப்போ கொஞ்சம் தள்ளி போட்டால் கூட அந்த ஸ்பேஸ் தனியாக தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆயிரும். ஒரு சர்க்கிள் ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். இந்த ஆரி ஒர்க்கில் நம்ம பண்ணுற சின்ன மிஸ்டேக்கு கூட அது அசிங்கமாக தெரியும். ஃபினிஷிங் நல்லா இருந்தால் தான் அதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா அவுட்டர் ஸ்பேஸ் வந்து எப்படி ஒரு ஃபுல்லான மாதிரி இருக்குது, ஆனால் இன்னர் ஸ்பேஸ் கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு மிரரில் வந்து ஒட்டிக்கலான்னு இருக்கேன். க்ளூ தடவி ஃபெவி க்ளூ இருக்கும்னு பார்த்தீங்களா, நம்ம டெக்கரேட் பண்ணுறதான், ஒவ்வொரு டிசைனையும் நம்ம டெக்கரேட் பண்ணணும், அதுதான் முக்கியம். இங்கே நான் க்ளூ